அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ட்ராக்ல ஒரு டிராக்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிராக்டர்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து 50 HP ல எந்த டிராக்டர் பீட் பண்ணுமா அப்படிங்கிறது 53 அர்ஜுன் நோவோ சுரா 923 இதே மாதிரி எல்லாமே இதோட காம்படேட்டர் குபோட்டா 55 எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒன்று இருக்காது என்னன்னு சொல்லிடுறேன். டீசல் வந்து 69 கூட கம்பேர் பண்ணி போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதோட டீசல் வந்து ஏன் வந்து கீர் ஆப்ஷன்ஸ் அதிகமாக உள்ள டிராக்டர் வாங்கணும் நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு 8 கீர் இருந்தால் போதாதா அப்படின்னு கேட்பாங்க. டிராக்டர் வாங்குங்க, தயவு செய்து T20 கீர் பாக்ஸ் வாங்க. ஏன் அப்படின்னா அந்த T20 கீர் பாக்ஸ் கரெக்டான வேலைக்கு இந்த மாதிரி பெரிய டிராக்டர்லாம் தயவு செஞ்சு எடுக்காது. இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட்டை ஓட்டிங் காமிக்கிறேன் பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த டிராக்டர்லையும் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். எல்லாருக்கும் வணக்கங்க, நான் ராஜ்குமார். இந்த டிராக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய பேர் இது கேட்ட இதுதான் யூரோ நெக்ஸ்ட்டும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவுமே போடுறோம். இப்போ இந்த டிராக்டர் எதுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்பெஷலாக இது வந்து 60-50 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ட்ராக்ல ஒரு டிராக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 50 HP தான் அந்த டிராக்டர் வந்து. ஆனால் 50 HP வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் பெர்ஃபார்மன்ஸை வந்து 50 HP எந்த டிராக்டர் பீட் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 60-50 சொல்லி போட்டிருக்கும், ஃபோர் வீல் ட்ரைவன் போட்டிருக்கும். அதில் 50 HP டிராக்டரில் இதே டயர் சைஸு உங்களுக்கு 9.3 டயர் சைஸு 16.9 டயர் வரும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்ததில்ல, அந்த டிராக்டருக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எங்கேயுமே அவைலபிள் கிடையாது, அந்த மாடல் வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த டிராக்டர் தான் ரொம்ப வந்து அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க, விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இந்த டிராக்டர் கொண்டு வந்தாங்க, அதை ஏன் விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் வந்து இருக்குது. பட் வந்து அதை டீட்டெயிலாக நான் சொல்ல லேட் ஆகும் உங்களுக்கு. இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இந்த கிளாசிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கோட ஒரு லெஜெண்டரி மாடல் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு பெருசாக உங்களுக்கு இருக்கும், பெருசாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லுக் வைஸ் இந்த கிளாசிக் வந்து நீங்கள் 39 HP இந்த கிளாசிக்னு போட்டாங்கன்னா லுக் வைஸ் இதே சேம் கேட்டகரி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. HP மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும், பட் லுக் வைஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த டிராக்டர் வந்து அந்த டிராக்டரோட பெர்ஃபார்மன்ஸை விட ரொம்ப நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் ஓட்டின வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த 4 டிஸ்க்லோ தான் போட்டோம், பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இது வந்து 55 HP கேட்டகரி. இதே இது வந்து அந்த ஃபார்ம் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60-50 வந்து பார்த்திங்கன்னா பியூர் 50 HP கேட்டகரி, பட் இது 60 HP கேட்டகரி. பட் இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைஸ் வந்து இன்ஜின், இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎல் ஃபுல்லாகவே வந்து எஸ்கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எஸ்கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்ம் ட்ராக்கும் அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் தான், பேர் தான் ஃபார்ம் ட்ராக்கு, பட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் தான், எஸ்கார்ட்ஸோட சேம் இன்ஜின் தான். பட் இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவிஎல்னு சொல்லுவாங்க, அது இன்ஜினியர்ஸ்க்குலாம் தெரியும். அந்த ஏவிஎல் இன்ஜின் கான்செப்ட்லேருந்து தான் இந்த ஃபார்ம் ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்ம் ட்ராக்கில் வந்து என்னென்ன ரொம்ப ப்ளஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் அவர்ஸ், இதில் ரெண்டு மாடல் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இந்த கிளாசிக்குன்னு போட்ட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ட்ரவல் 500 hours சர்வீஸ் இன்ட்ரவல் கொடுக்குறாங்க. அது எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா ஃபில்ட்ரு ப்ளஸ் சிந்தட்டிக் ஆயில் இந்த ரெண்டு தான் பாசிபிள். அது என்ன பார்க்கும் அப்படின்னா சிந்தட்டிக் ஆயில்னால் அதோட டென்சிட்டி வந்து சேஞ்சே ஆகாது உங்களுக்கு. டென்சிட்டி விஸ்காசிட்டி ரெண்டு சொல்லுவாங்க, அது டெக்னிக்கல் டேம் நிறைய இருக்குதுங்க. அதில் விஸ்காசிட்டி அப்படின்னு சொன்னால் உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காண்டி உள்ளது. அந்த விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ ஹீட் ஆனாலும் அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து மாறாது உங்களுக்கு. அந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தட்டிக் ஆயில் வந்து இந்த ஃபார்ம் ட்ராக்ல கிளாசிக்கில் போட்டிருக்காங்க. அதனால் என்னென்னா சர்வீஸ் அவர்ஸ் உங்களுக்கு 500 hours. இதே நார்மல் ஃபார்ம் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 300 hours, நீங்கள் 60-50 எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 hours. இந்த கிளாசிக் ப்ரோ அப்படின்னு இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 500 hours உங்களுக்கு சர்வீஸ் இன்ட்ரவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 hours ஓடிட்டு கழட்டினாலும் அந்த ஒயிட்டாக அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஆகாது. அந்தளவு வந்து நல்லா இருக்குங்க ஆயிலோட இது வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இன்ஜின் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா 3531 CC. இது எங்கேயோ சிசி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனோவோல இதே சேம் சிசி தான், பட் அது 4 சிலிண்டர் இது 3 சிலிண்டர், ரெண்டுக்குமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. சிசி வந்து பார்த்திங்கன்னா இது 3 சிலிண்டர் டிராக்டரு, அது 4 சிலிண்டர், சவுண்டே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் இதே சிசி தான் அர்ஜுன் நோவோலையும், அது வந்து பார்த்திங்கன்னா 57 HP, இது 55 HP. பட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 55 HP டிராக்டரில் 50 HP பிடிஓ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 49.5 kW HP வந்து உங்களுக்கு பிடிஓ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. வெறும் 5 HP தான் டிராப். நீங்கள் 48 பிளேடு போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் தொளியாக இருந்தாலும் சரி ட்ரைலாண்டாக இருந்தாலும் சரி எதுனாலும் வண்டி வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. மெயினாக வந்து அந்த 60-50 நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, ஃபியூல் கன்சப்ஷன் நல்லாயிருக்கு, 4.5 லிட்டர் தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னொரு சின்ன ட்ராபேக் சொல்லுவாங்க, அது என்னென்னா ஹீட்டிங் இஷ்யூ. அந்த ஃபார்ம் ட்ராக் 60-50 சின்ன சின்ன ஹீட்டிங் இஷ்யூ சொல்லுவாங்க. பட் இதில் வந்து அவங்களுக்கு 50 HP பிடி அவுட் போட்டிருக்கிறதுனால அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்ப மினிமமாக குறைச்சிருப்பாங்க, அதுதான் உண்மையான ஒரு ரீசனுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் கார்டு எல்லாமே வந்து இதுவும் அந்த ஃபார்ம் ட்ராக் 60-50 கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ஹீட் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருக்காங்க. நல்லா டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள், லுக் வைஸு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இந்த ஆக்சில்லாம் பாருங்கள் உங்களுக்கு, என் ரிடக்ஷன் தான் எல்லாமே வந்து ஹெவி டியூட்டி தான்.
இந்த ஆக்சிலுக்கும் பெவல் கியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ லோடர் டோசர் எது போட்டாலும் சரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, ரொம்ப ஹெவி டூட்டியாக இருக்கும் இது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெவல் கியர்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அவ்வளோ இம்பாக்ட் லோடெலாம் ரிஸ்டாண்ட் பண்ணுவான்னா என்னை கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஜாயின்ட் இருக்கிறதுனால எந்த கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு வந்து வராதுங்க. அதே மாதிரி இந்த பேக் சைடு யூனிட் பாருங்கள், இந்த பேக் சைடு வந்து பாருங்கள் எபிசைக்ளிக் ரிடக்ஷன் தான். இது அந்த ஃபார்ம்ட்ராக் 60-50, இந்த ஃபார்ம்ட்ராக் 60 எல்லாத்துலேயுமே உள்ளது. யூரோ வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட், பட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். எபிசைக்ளிக் ரிடக்ஷன் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார்ம்ட்ராக்லேருந்து மென்ஷன் பண்ணுறது எபிசைக்ளிக் ரிடக்ஷன் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த சென்சிங்குமே பாருங்கள் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள், எந்த ட்ராக்லேயும் இந்த மாதிரி இருக்காது, இந்த சென்சிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னப்பா இத்தனை ராட் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே ஹெவி டியூட்டியாக இருக்குங்க. உங்களுக்கு சென்சிங் பிரச்சனைங்கிறது ஃபார்ம் ட்ராக்ல மேக்ஸிமம் வராது உங்களுக்கு, அந்தளவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி லிஃப்டிங் கெப்பாசிட்டி இந்த டிராக்டர் பாருங்கள், எல்லாம் கிச்சு கிச்செல்லாம் ஹெவி டியூட்டியாக கொடுத்து உங்களுக்கு வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து 2500 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிகம் இந்த ஹெச்பி கேட்டகரியில், 55 HP கேட்டகரியில் உங்களுக்கு வந்து இந்த ஃபோர் வீல் டிரைவ் கான்செப்டில் இந்த ஹெச்பி வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2500 kg கொடுத்துருக்காங்க. 2500 kg கொடுத்துருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இதோட ஹைட்ராலிக்ஸ்லாம் எதுவுமே வேலையே வராது, அந்தளவுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பூல் வால்வெல்லாம் ஃபுல்லாக பிராண்டடே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கிள் ஆக்டிங்காக மாற்றிக்கலாம், டபுள் ஆக்டிங்காக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பாருங்கள் இந்த இதோட ஃபில்ட்ரு கில்ட்ரு எல்லாமே பாருங்கள். நான் அந்த 60-50 வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அந்த ஹைட்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு. இதுலேயும் பாருங்கள் ஹைட்டு ஓரளவு ஓகே, அதை விட ஒரு காலடி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அந்த 60-50 கூட ரொம்ப கீழே இருக்கும், பட் இது ஓரளவு கொஞ்சம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதோட கிளட்சி செட்டப்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லி செராமிக் கிளட்ச் பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா உங்களுக்கு சர்வீஸ் ஹவர்ஸ் வந்து கூட்டி கொடுக்கும், கிட்டத்தட்ட ஒரு 4000 hours கிளட்ச் பிளேட் ஓடுதுன்னா இது 5000 hours வரும், அந்தளவு வந்து ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த கிளட்ச் பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 270 mm டயாமீட்டர் சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அது நான் தெரில அது வந்து, ஆனால் வந்து சைஸ் பெருசாக இருக்கும், ஏன்னா அதோட அந்த ஹவுசிங்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி ஃப்ரண்ட் வெயிட்டை பாருங்கள், உங்களுக்கு இத்தனை கேஜி வெயிட்டு வந்து கொடுத்துருக்க ரீசன் என்னென்னா இந்த டிராக்டர் புல்லிங் ஃபோர்ஸுக்கு இது பெட்டராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக்கப் டார்க்லாம் 38% பேக்கப் டார்க் கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டார்க்குக்கு எதனால இப்படி கொடுத்துருக்காங்க வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 kg இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-130 kg கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 210 kg அந்த மாதிரி வெயிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில். நீங்கள் பம்பர் எம்பர் எதுவுமே போட தேவையில்ல, 210 kg இருக்கிறதுனால ஃப்ரண்ட் வீல் ஸ்லிப்பேஜுங்கிறதே இருக்காது, உங்களுக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்குங்க. லுக் வைஸ்மே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது ஃப்ரெண்ட் வீலேருந்து பாருங்கள், நல்லா பெரிய டிராக்டராக நல்லா இருக்குதுங்க. இது ஃபுல்லி மேட் இன் இந்தியா தான், இதில் எந்த மாற்றம் ஃபாரின் டெக்னாலஜி அது இது எதுவும் கிடையாது, ப்யூர் இந்தியன் பிராண்டு தான். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட்டும் நிறைய பண்ணுறாங்க, உண்மையிலே வந்து டிசைனும் பாருங்கள் அந்தளவு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாரின் பிராண்டுக்கு எந்த விதத்துலையும் இந்தியன் பிராண்டு குறைஞ்சதே கிடையாதுன்னு இந்த ஃபார்ம்ட்ராக்கும் சரி மஹேந்திராவும் சரி உங்களுக்கு இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்தியன் பிராண்ட்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டிசைன் கான்செப்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அந்தளவுக்கு நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது பாருங்கள் செல்ஃப் மோட்டர்லாம் இப்போ புதுசாக உள்ளது, மிந்தி ஃபார்ம்ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் பெருசாக இருக்கும், இது மிண்டான்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்குல்ல கியர் டைப், நான் சொன்னேன்ல கியர் மாதிரி செல்ஃப் மோட்டர் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் பேட்டரியில் கம்மியானாலுமே இந்த செல்ஃப் எடுக்கும். இப்போ நம்ம பெரிய செல்ஃப் மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பேட்டரியில் குறைஞ்சதுன்னா செல்ஃப் எடுக்காது, பட் இது என்ன ஆகுனா 2 வோல்டேஜ் ட்ராப் ஆனாலும் இந்த செல்ஃப் மோட்டர்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஈஜிஆர் டெக்னாலஜி மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அது என்னென்னா உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸை வந்து கொடுக்கும். ஈஜிஆருங்கிறது பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணதுனால உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டில் பவர் ஸ்டேரிங் ஆயில் தனியாக, ஈஜிஆர் சிஸ்டம் எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈஜிஆர் சிஸ்டம்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு, அது 100%க்கு 100% உண்மை. பட் பெர்ஃபார்மன்ஸையும் அது 3%, 4% கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சியை கூட்டி கொடுக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அது புக போகிறத ரிட்டன் திரும்பி உள்ளே அனுப்போம். அந்த புகையில் என்னென்னா 1% அது டீசல் இருக்கும், எரியாமல் போகிற டீசல், அது திரும்பி உள்ளே போகும்போது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்டில் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், நல்லா கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ட்ரை டைப் ஏர் கிளீனரை மேலே இப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் இதுவும் ட்ரை டைப் தான், நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ்லேயும் ஸ்பேசிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பக்காவும் மெயின்டைன் பண்ணி குவாலிட்டி பாருங்கள் நல்லா இருக்குதுங்க. எம்எஃப் எல்லா பிராண்டும் இந்தியன் பிராண்ட்ஸும் குவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியன் பிராண்ட்ஸில், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. குவாலிட்டி பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிராக்டர் இப்போ ஓட்டி காமிக்கிறேன், இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க, அது முக்கியமான பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பவர்மேக்ஸில் வந்து T20 கியர் பாக்ஸ் இருக்குது, நார்மல் இருக்குது. அந்த T20 கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபார்வர்டு விடும் உங்களுக்கு,
16 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் வரும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் வரும். அந்த கியர் பாக்ஸ் வாங்கவா T20 வாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர் வாங்க, தயவு செஞ்சு T20 கியர் பாக்ஸ் வாங்க. ஏன் அப்படின்னா அந்த T20 கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு என்னென்னா பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா 16 ஃபார்வர்ட் கியர் இருக்கிறதுனால இப்போது ஹை ஃபஸ்ட்டில் திணறது வண்டி அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லோடு தான் போடணும். லோடு 4 போட்டிங்கன்னா ஹை ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு 9 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா நீங்கள் லோடு போட்டு அதே மாதிரி லோடு ஃபோர்த்தோ டாப்போ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அது 9 கிலோமீட்டர்லேருந்து அப்படியே 6 கிலோமீட்டராக குறைஞ்சிரும். இடையில இருக்க 3 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் அடிக்கும், ரொம்ப ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். பட் இதே இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க அந்த சைடு. T20 கியர் பாக்ஸ்னால் 4 ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடின்னு. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கீர் இல்லைனாலும் உடனே லோடு கீர் போக தேவையில்ல, நடுவில் உள்ள மீடியம் ஏதாவது ஒரு கீர் போட்டு ஒரு இப்போ 9 கிலோமீட்டரில் வண்டி போக மாட்டேங்குது திணறது அப்படின்னா நீங்கள் 8.5 கிலோமீட்டர் போடலாம் இல்லை 7.5 கிலோமீட்டர் போடலாம், 1 கிலோமீட்டர் ஷார்ட்டேஜ் அடிக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதனால் நிறைய ஃபார்மர்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் திரும்பி அதான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஏன் வந்து கீர் ஆப்ஷன்ஸ் அதிகமாக உள்ள டிராக்டர் வாங்கணும் நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு 8 கீர் இருந்தால் போதாதா அப்படின்னு கேட்பாங்க. 8 கீர் வச்சே ஆதி காலத்துலேருந்து ஓட்டிகிட்டு தான் இருந்திருக்காங்க, அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. பட் என்னென்னா கீர் பாக்ஸ் அதிகமாக ரொம்ப நம்பர் ஆஃப் கீர்ஸ் இருந்ததுன்னா அப்ளிகேஷன் என்ன ஹேர்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதே இந்த டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர்வெஸ்ட்டுக்கு நீங்கள் கீர் போடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதே T20 கீர் பாக்ஸ்னால் உங்களுக்கு ஹேர்வெஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவு அதே மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும் கியர் பாக்ஸ். இதே இதில் இந்த டிராக்டர்லையும் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிராக்டருக்கு சட்டில் கீர் கொடுக்கல. சட்டில் கீர் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய மாடலில் கொடுக்கல, குபோட்டாலேயே சட்டில் கீர் கிடையாது. பட் சட்டில் கீர்னா அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, சட்டில் கீர்னா கையில் கொடுக்கணும், அதான் சட்டில் கீர். பட் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுலேயும் சட்டில் கீர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். குபோட்டாவோட கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது இதே சட்டில் கீர்னு மென்ஷன் பண்ணலாம். ஏன் குபோட்டாவை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராண்டும் குபோட்டாவும் கொலாபரேட் பண்ணி புதுசாக நிறைய டிராக்டர் விட போகிறாங்க. அது நிறைய பேர் நெட்லேயும் பார்த்துருக்கலாம். எஸ்கார்ட்ஸ் ப்ளஸ் குபோட்டா ரெண்டும் சேர்ந்து பார்க்குறதுக்கு Euro 45 மாதிரியே இருக்கும், ஆனால் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது குபோட்டா அண்ட் எஸ்கார்ட் ரெண்டு நேம் போட்டு வரும். அதனால தான் குபோட்டா நேம் சொல்கிறேன், இல்லை குபோட்டா நேம் சொல்லவே மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராக்டரில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபார்ம் ட்ராக் மாதிரியே இருக்கும், ஆனால் கலர் மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது ஃபார்ம் ட்ராக் ப்ளஸ் குபோட்டா ரெண்டு சேர்ந்தது தான் அந்த பிராண்டு வந்து புதுசாக வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த டிராக்டரில் பாருங்கள், எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க குவாலிட்டிலாம். இந்த பாருங்கள் உட்கார்ற இடத்த வந்து பாருங்கள் எப்படி கொஞ்சம் வந்து இவ்வளோ பெரிய டிராக்டருக்கு கொஞ்சம் பெருசாக ஸ்பேசிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது ஓட்டினவங்களுக்கு ஃபார்ம் ட்ராக் ஓட்டினவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இது ஒரு அர்ஜுனோ இல்லை 54 இப்போ மயந்திராவோ இல்லை சுவராஜோ 963 ஏதாவது ஒன்று ஓட்டிட்டு இதை ஓட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னப்பா ஸ்பேசிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. பட் ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க, பட் அந்த ஸ்பேசிங் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயந்தான், மற்றபடி இந்த இது டிராக்டர் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி க்ரீப்பர் கியர் இருக்கா கேட்டிங்கன்னா க்ரீப்பர் கிடையாது. நீங்கள் வந்து அந்த கியர் பாக்ஸ் எடுத்து நீங்கள் ஆல்டர் பண்ணால் க்ரீப்பர் கொடுப்பாங்க வேணாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த T20 கியர் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடாக வந்தால் அதை மாற்றிக்கலாம். பட் அதுவும் 1.2 கிலோமீட்டர் அந்த சம்திங் தான் போகும், ரொம்ப கம்மியான கியர் போகாது. ரெண்டு இருக்குது. அந்த T20 கியர் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா டாப் ஸ்பீடு 34 கிலோமீட்டர் தான் போகும். பட் இந்த கன்வென்ஷனல் கியர் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா டாப் ஸ்பீடு 36 கிலோமீட்டர் போகும் அட் ரேட்டட் ஆர்பிஎம்ல. ரேட்டட் ஆர்பிஎம்ல இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த சார்ட்டில். இங்கே பாருங்கள் 1810 ஆர்பிஎம் தான். நீங்கள் டேரக்ட் பிடிஓ போட்டிங்கன்னா 1800 ஆர்பிஎம் வச்சு 540 பிடிஓ கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 35.5 கிலோமீட்டர். இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபுல் ஆஃப் ஸ்பீடு வந்து 2250 இஆர்பிஎம்ல 35 கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்காங்க. இதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் T20 கியர் பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 33.5 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் ஸ்பீடு கம்மி, பட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் T20 கியர் பாக்ஸு. இப்போ இந்த வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து கான்சன்மெஸ் கியர் பாக்ஸ் தாங்க ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு பாருங்கள் நல்லா இருக்குதுங்க. பழைய எஸ்கார்ட்ஸை லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த சவுண்ட் நல்லா இருக்குதுங்க. அந்த 60-50 என்ன சவுண்டு கொடுக்குதோ அதே சவுண்ட் இருக்குது. நான் அந்த 60-50 ரெண்டு வாட்டி ஓட்டிருக்கேன், நான் ரிவ்யூவுமே போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது வந்து ஹை லோடு ஃபஸ்ட்டில் இருக்குதுங்க. இது கிரீப்பர்லாம் கிடையாது, இது நார்மல் மாடல் தான். இது வந்து ஹை ஃபஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வெயிட் இருக்கிறதுனால தான் லிஃப்ட் ஆக மாட்டேங்குது. அர்ஜுன் கூட லிஃப்ட் ஆச்சு இந்த இந்த ப்ராடக்ட் போட்டு இழுக்கும்போது. இது வந்து பாருங்கள் உங்களுக்கு லிஃப்டே ஆக மாட்டேங்குது.
இது வந்து லோடு 3 கியர்ல இருக்கு அதே மாதிரி டர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மிங்க அங்க பாருங்க நல்லா இருக்குங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்ல பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பட் இதோட காம்பினேட்டர் நிறைய இதை கம்பேர் பண்ணும்போது இதே 60-50 கம்பேர் பண்ணும்போதே பிரேக்ஸ் வந்து ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் எதையுமே நல்லா இருக்குது பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது பட் ரிவ்யூவராக ஒன்று சொல்லும்போது இந்த பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கும் கொஞ்சம் ஒரு 5% இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் கூட போதும் உங்களுக்கு பிரேக்கிங் பிடிச்ச உடனே அப்படியே நிற்கும் அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது பட் இதே 3 ட்ராலி போட்டு நீங்கள் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீல் பிரேக்கிங் ஸ்லிப்பேஜ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது மற்றபடி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த பேலர் கீலர் எதுனாலும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ட்ரை லேண்டுக்கு உங்களுக்கு 54 பிளேட் ரொட்டேட்டர் கூட இந்த வண்டியில் தாராளமாக போடலாம் ஹீட்டிங் இஷ்யூங்கிறது இருக்காது பட் வெட் லேண்டுக்கு வந்து 54 பிளேட் செட் ஆகாது 48 மட்டும் தான் நீங்கள் போட முடியும் பட் ட்ரை லேண்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் 54 பிளேடு கூட போட்டு ஓட்டிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட்டை ஓட்டிங் காமிக்கிறேன் பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத பாருங்கள் எவ்வளோ டெப்த்து வச்சாலும் எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ பாருங்கள் ஹை ஃபஸ்ட் கியரில் தான் போடுறேன் என்கேஜில் இருக்குப்போம் இப்போ வந்து ஃபோர் வீலர் என்கேஜ் பண்ணிட்டேன் பாருங்க 4 சட்டி எப்படி எந்த அளவு டெப்த் போகுதுன்னு பாருங்க லோடு போடுறேன் பாருங்கள் லோடு 4 போடுறேன் 2 லிவர் இறக்கி விடுறேன் பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு லோடு 4ல இருக்கு இப்போ லோடு 3 போடுறேன்
பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தாங்க இருக்குது. சிங்கரமஸ் இல்லை, நார்மல் கியர் தான், பட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுங்க. கை ஃபஸ்ட் கியரில் தான் இருக்குது. பன்னெண்டு ஆர்பிஎம்ல தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஒரு சின்னது சொன்னேன், இந்த ஏறுறது இறங்குறது. இதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் ஒன்று சொல்லிடுறேன். இந்த டிராக்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அர்ஜுன் நோவோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சொகுசு இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் இதோட பாசிட்டிவ் என்னென்னு சொல்லிடுறேன். 53 அர்ஜுன் நோவோ, சுரா 923, இதே மாதிரி எல்லாமே இதோட காம்படேட்டர் குபோட்டா 55 எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லிடுறேன். பர்சனலாக ஓட்டி பார்த்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த கேட்டகரியில் நான் இப்போ சொன்ன எல்லா டிராக்டரை விட ரொம்ப நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். உங்களுக்கு இன்ஜின் கான்செப்ட்லேயும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் சரி, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 53:10 இப்போ இருக்கிற டிராக்டரை விடையும் ஒரு புல்லிங் ஃபோர்ஸில் நான் சொல்கிறேன் ஒரு 10-12% நல்லா இருக்குது. இதே இது அர்ஜுன் நோவோ பார்க்கும்போது ஒரு 10-8% நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸு. குபாட்டாவை கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் வைஸில் நான் சொல்ல, பட் புல்லிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். வண்டியோட வெயிட்டு 2300 kg வெயிட் இது, வண்டியோட வெயிட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு குபோட்டோலாம் கம்பேர் பண்ணும்போது வீல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 15% இந்த மாதிரி நல்ல டார்க் இருக்குது. இதே ஃபோர் வீல் டிரைவில் இவ்வளோ டெப்த்து அங்கே பாருங்கள், எவ்வளோ டெப்த்து இறங்கியிருக்குன்னு பாருங்கள். எம்பி ஃப்ளோ கூட இவ்வளோ டெப்த் இறங்காது, ஃபோர் டிஸ்க்கு இவ்வளோ டெப்த் இறங்கினதும் வீல் வந்து சுற்றினாலும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து போகுது. நான் நிற்கிறேன் இங்கே பாருங்கள், சும்மாலாம் தெரியாது இங்கே பாருங்கள். நான் உயரமான ஆள் தான் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பாருங்கள். டெப்த்து வந்து பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டெப்த்து இறங்குமே வண்டி பெர்ஃபார்மன்ஸ் போகுதுன்னா வண்டி நல்லா இருக்குதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குது. பட் அர்ஜுன்லாம் நானும் கஸ்டமர் தான், ரொம்ப மயந்திராக லைக் பண்ணுவேன். பட் அதை விட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்குது. பட் சோர்ஸு கான்செப்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடது. மற்றபடி வண்டியெல்லாம் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. இந்த டீசலில் வந்து 60-50 கூட கம்பேர் பண்ணி போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதோட டீசல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 60-50 விட கண்டிப்பாக கூட போகும். இதே இது நான் கண் கூட பார்த்துருக்கேன், 4.75 liter பர் அவர் தான் லிம்கன் எம்பி ஃப்ளோ போட்டு 2 MB ஃப்ளோ போட்டு 60-50 ஓட்டி 4.75 liter தான் போகும். நல்ல டெப்த்து கொடுத்து ஓட்டினாலுமே அதே இது இது போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது, கொஞ்சம் கூட போகும். 4.5 liter போகுது, 4.75 போகுது அப்படின்னா இது 5.25, 5.5 அந்த மாதிரி போகும். பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதை விட 60-50 விடையுமே கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குதுங்க 55 HP-னால். இதே T20 gear பாக்ஸ்னா இதை விட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது இந்த நார்மல் கியர் பாக்ஸோட T20 வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் போடுறது மேக்ஸிமம் கம்மியான ப்ரைஸ் தான் நான் போடுறேன். அது வந்து ஒரு ஒரு ஏரியாவில் டிஃப்ரென்ஸ் ஆகும், நீங்கள் அந்தந்த டீலர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் வந்து ப்ரைஸை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எதாவது டவுட்னாலும் அந்த கம்பெனி இன்ஜினியர் நம்பர் போடுறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பட் எந்த மாதிரி ஃபார்மர்ஸ் இதில் ரொம்ப லைக் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, தொழில் ஓட்டுறவங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஓட்டுறவங்கன்னா அந்த ஃப்ரண்ட் வெயிட்லாம் கழட்டி எடுத்துடலாம். நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல டீசல் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. பட் இந்த வெயிட்டோடு போய் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே போய் உட்கார தான் பார்க்கும் உங்களுக்கு. இந்த குபோட்டா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிராக்டர் ரொம்ப உட்காந்து தான் போகும் உங்களுக்கு தொழிலில். பட் வெயிட்டை கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ட்ரை லேண்டுக்கு இந்த வெயிட்டு போட்டிங்கன்னா அந்த வண்டி எல்லாத்தையும் விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த பேலர் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெலாம் தயவு செஞ்சு இந்த வண்டி இந்த மாதிரி பெரிய வண்டிலாம் எடுக்காதீங்க. போட்டு இந்த மாதிரி ஃபுல் ட்ரைவ் எடுத்தீங்கன்னா நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்டணும். போட்டி இருக்கிற ஊரில் இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, 50 HP வண்டியாக நிறைய ஃபுல் ட்ரைவ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டிக்கு நல்லா என்னை கூப்பிட்டு ஓட்டணும், எல்லா ஃபார்மர்ஸ் நல்லா ஓட்டி கொடுக்கணும், கூட 100 rupees ரெண்ட் வாங்கினாலும் அப்படின்னு நினைக்கிற ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி டிராக்டர் வந்து தாராளமாக எடுங்க. உங்களுக்கு 5 hours வாரண்டியுமே கொடுக்குறாங்க, நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி ஹேர் வாஷில் ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா ஹேர் வாஷில் இதே T20 கியர் பாக்ஸோட ஏற்றலாம். பட் நிறைய கன்வென்ஷனல் மாடல் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழவுக்காக எப்படி சொல்கிறதுனா மாடு மாதிரி இழுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து தாராளமாக இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கரும்புலோடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 3 trailer போட்டு இழுக்கணும் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி சாஃப்டான வேலைக்கு இந்த மாதிரி பெரிய டிராக்டர்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் 2-wheel drive போகலாம். 2-wheel drive 50 HP எடுத்தாலே போதும், நார்மல் வேலையை பார்த்துக்கலாம். பட் 4-wheel drive எதுக்குன்னா உங்களுக்கு புல்லிங் ஃபோர் நல்லா இருக்கணும், மாடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர் வந்து லைக் பண்ணலாங்க. 54 blade ரொட்டவேட்டர் நீங்கள் போட்டாலும் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.